காங்கிரஸ் தலைவர் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்திக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி, இளங்கோவன் உள்ளிட்ட 1000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், விவரங்கள் என்ன? நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கு தொடர்பாக சுப்பிரமணிய சாமி தொடர்ந்த வழக்கின் காரணமாக அமலாக்கத்துறை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இடைக்கால தலைவராக இருந்து வரக்கூடிய சோனியா காந்திக்கு சம்மன் அனுப்பப்பட்டு தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று அமலாக்கத்துறை அளித்த சம்மனின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி இடைக்கால தலைவராக இருந்து வரக்கூடிய சோனியா காந்தி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தொடர்ந்து அங்கு விசாரணைக்காக ஆஜராகுவதை எதிர்த்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இவிகேஎஸ் கே எஸ் அழகிரி மற்றும் இவிகேஎஸ் இளங்கோவன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்று நேற்று இந்த நிகழ்வானது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது சோனியா காந்திற்கு எதிர்ப்பு மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை தொடர்ந்து வந்த இந்த வழக்குக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக எழும்பூர் போலீசார் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரி உள்பட 1000 பேர்த்திற்கும் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த சட்டவிரோதமாக கூடுதல் அஜாக்கிரதையாக தீயை கையாளுதல், தடையை மீறி கூடுதல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழானது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெறும் என எழும்பூர் போலீசார் மூலியமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நேற்று எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாகவே இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஷயம் headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் DTH ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.